ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நைட்டி ஸ்கிட். இன்றைக்கி நாம் வெங்காயத்தை பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு ஊரில் தக்காளி, வெங்காயம், ஐஸ் கட்டி மூணு பேரும் பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். மூணு பேரும் கப்பலில் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஐஸ் கட்டி தவறி தண்ணியில் விழுந்துருச்சான். அதனால் அது ஊருக்கு போய் செத்து போயிடுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த தக்காளியும் வெங்காயமும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருச்சான். அந்த சோகம் தாங்க முடியாமல் கப்பலை விட்டு இறங்கி ரோட்டில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வேகமாக வந்த ஒரு வண்டி தக்காளியை நசுக்கிடுச்சு. தக்காளியும் செத்து போயிடுச்சு. அதை பார்த்துட்டு இருந்த வெங்காயம் அழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக கடவுள்கிட்ட போனுச்சு. கடவுளே கடவுளே, ஐஸ் கட்டி சாகும்போது நானும் தக்காளியும் சேர்ந்து அழுதோம். தக்காளி சாகும்போது நான் அழுதேன். ஆனால் நான் சாகும்போது யார் அழுவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான். அதுக்கு கடவுள் சொன்னாங்களாம், நீ சாகும்போது எல்லாருமே அழுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வெங்காயத்தை அறியும் போது நம்ம அழுகிறோம் அப்படின்னு ஒரு கட்டி கதை உண்டுங்க. இது கொஞ்சம் காமெடியான கதை தான். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்காயத்தில் சல்ஃபேனிக் அமிலம்னு ஒரு அமிலம் இருக்குங்க. அதை நம்ம அறியும் போது அந்த சல்ஃபேனிக் அமிலம் காற்றில் கரைஞ்சி சல்ஃபூரிக் அமிலமாக மாறுது. அது அப்படியே காற்றுல இருந்து கலந்து வந்து நம்ம கண்ணில் பிறந்தால நம்ம கண்ணில் இருந்து தண்ணி ஊற்றுது. இது தாங்க உண்மையான காரணம். இந்த வெங்காயம் முதல் முதல்ல மத்திய ஆசியாவில் தாங்க உருவானுச்சு. அதுக்கப்புறம் தான் உலக அளவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. எகிப்தியர்கள் இந்த வெங்காயத்தை வழிபடும் பொருளாகவும் பயன்படுத்தினாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இறந்தவங்களை பதப்படுத்துறதுக்காகவும் இந்த வெங்காயத்தை பயன்படுத்துகிறதா சில தகவல்கள் உண்டு. நம்மளுடைய சமையல் அறையில் எது இருக்கோ இல்லையோ வெங்காயம் கண்டிப்பாக இருக்குங்க. வெங்காயம் இல்லாமல் எந்த வகையான சாப்பாடும் செய்ய முடியாது. எந்த காய்கறி கூட இல்லைனாலும் வெங்காயம் மட்டும் இருந்தால் அதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய சமையல் அறையில் வெங்காயம் முக்கியமான இடத்தை படைச்சிருச்சுங்க. வெங்காயம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதிலேயே 21 வகை இருக்குங்க. ஆனால் நம்ம பொதுவாக பயன்படுத்துறது 6 வகை மட்டும்தாங்க. என்னைக்காவது சாப்பிடும்போது நீ யோசிச்சிருக்கீங்களா, என்னடா நாம் அரைச்சது கார சட்னி ஆனால் இனிக்குது அப்படின்னு? ஏன்னா நாம் பயன்படுத்தின வெங்காயம் இனிப்பு வெங்காயமாக கூட இருக்கலாங்க. அதனால தான் அந்த சட்னி ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கான காரணம். வெங்காயத்தை சாகுபடி செய்யும்போது சில சமயம் அதிக லாபம் கிடைக்குங்க, சில சமயம் சுத்தமாக லாபமே இல்லாமல் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா லாபம் தான் அதிகமாக இருக்கும். 1919 ஒரு இடத்துல ஒரு கொடிய நோய் ஒன்று பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால் அந்த இடத்துல இருக்கிற மக்களில் 40 மில்லியன் பேர் இறந்து போயிட்டாங்க. இது என்ன நோய், இதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஆய்வாளர்கள் பயங்கரமாக பிஸியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடச்சிது. அதே ஊரில் இருக்கிற ஒரு விவசாய குடும்பம் மட்டும் இந்த நோயிலேருந்து பாதிக்கப்படாமல் இருந்தாங்க. அதே கேள்விப்பட்ட இந்த மருத்துவர் ஆய்வாளர்கள் எப்படி இவங்க மட்டும் இந்த நோயிலேருந்து பாதிக்கப்படாமல் தப்பிச்சாங்க, இவங்க மற்ற மக்களுடைய செயல்பாடுகள்லேருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்காங்க, இவங்க என்ன விஷயங்களை புதுசாக செஞ்சு இவங்க அந்த நோயிலேருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதை ஆய்வு செய்கிறதுக்காக அந்த விவசாய குடும்பத்தோட வீட்டுக்கு போனாங்க. அங்கே போய் அந்த விவசாய குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த மருத்துவ ஆய்வாளர்கள் அவங்க வீட்டை சுற்றி நல்லா தேடி பார்த்தாங்க. அவங்க வீட்டில் மூளைக்கு மூளை சில வெங்காயம் வெட்டி கிடந்ததை பார்த்தாங்க. ஏன் இப்படி வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த மருத்துவ ஆய்வாளர்கள் அந்த விவசாயிக்கிட்ட கேட்டாங்க. ஏன் இப்படி இந்த வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த ஆய்வாளர்கள் அந்த விவசாய குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க, நாங்கள் எப்பொழுதுமே நைட்டு தூங்கும்போது இந்த வெங்காயத்தை அரிஞ்சு வீட்டுக்கு மூளைக்கு மூளை வைப்போம், அடுத்த நாள் காலையில் எழுந்து இந்த வெங்காயத்தை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட ஆராய்ச்சியாளர்கள் அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த வெங்காயத்தில், அதாவது அரிஞ்சு போட்ட வெங்காயத்தில் ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் ஒட்டிகிட்ருப்பதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விவசாய குடும்பம் இந்த நோயிலேருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த காற்றுல இருந்த பாக்டீரியாக்கெல்லாம் இந்த வெங்காயம் ஈர்த்துக்கிட்டு அதனால அந்த விவசாய குடும்பம் அந்த நோயிலேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. வெங்காயத்துக்கு இப்படி ஒரு சக்தி உண்டுங்க. நாம் சமைக்கும் போதும் வெங்காயத்தை பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதியே நம்ம வச்சுருப்போம். ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற காற்றுல இருக்கிற பாக்டீரியாக்கெல்லாம் அந்த வெங்காயத்தில் ஒட்டிகிட்ருக்கோம். அதை நம்ம தெரியாமல் சமைக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால நமக்கு ஏதாச்சும் ஒரு உடல் உபாதைகள் வர்றதுக்கான காரணம் இருக்குது. ஒரு வெங்காயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை முழுசாக யூஸ் பண்ணிடணும். வெங்காயத்தை அரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம சமைச்சிடணும். வெங்காயத்தை உரித்து வச்சுட்டு அப்புறம் சமைக்கலாம் அப்படிலாம் இருக்காதிங்க. நாம் தூங்கும்போது நம்மளுடைய தலையணைக்கு பக்கத்தில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை வச்சுட்டு தூங்கலாங்க. காலைல ஏஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தில் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கதை பார்த்துருக்கலாம். அதுதாங்க பாக்டீரியா. அதாவது அந்த பாக்டீரியா நம்மளை அட்டாக் பண்ண வந்திருக்கோம். ஆனால் வெங்காயம் அதை ஈர்த்து வச்சுருக்கு. அந்த வெங்காயத்தை மறுபடியும் பயன்படுத்தாமல் தூக்கி போட்டுருங்க. இதனால் நாம் பல வகையான நோயிலேருந்து தப்பிக்கலாம். இந்த வெங்காயத்தை சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நற்பலன்கள் இருக்குங்க. உடல் வெப்பம் சீராக இருக்கும், நாடி துடிப்பு நார்மலாக இருக்கும். தலைவலிக்கும் போது இந்த வெங்காயத்தை நசுக்கி நம்ம மூந்து பார்த்தாலே போதும், நம்மளுடைய தலைவலி பறந்துடும். தேல் குலவி இது மாதிரி ஏதாவது நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னா அதில் இந்த வெங்காயத்தை நசுக்கி வச்சா அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். மூளையை வலுப்படுத்த அது பயன்படுத்தும். இது இருமலை குணப்படுத்தும், மூளையினுடைய ஆற்றலை வலுப்படுத்தும். அதனால நம்ம சமைக்கும்
சாப்பிடும்போது நிறைய வெங்காயத்தை பயன்படுத்தலாம். அதுவும் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டா ஏகப்பட்ட நற்பலன்கள் இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை பயன்படுத்துவோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் வந்துட்டு நல்ல நிலைமையில இருக்கும். இந்த வெங்காயம்